அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி, எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம 15 நாம யோகம் நம்ம பார்த்தாச்சு, ஓகேங்களா? அடுத்தது 16வது நாம யோகமான சித்தி நாம யோகம். சித்தினா என்னங்க, நினைச்சதெல்லாம் நடக்கும் சொல்கிறாங்கல்ல, மந்திரம் சித்தியாகிவிட்டது, இந்த வேலை எனக்கு சித்தியாயிடுச்சு, இது எனக்கு வசப்பட்டுச்சு, சித்தினேன வசப்படுதல். அப்போ இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்க மற்றவங்களை வசப்படுத்துவார்கள், இவங்களுடைய பேச்சின் மூலமாகவும் செயல்பாட்டின் மூலமாகவும் ஈர்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த சித்தி நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து யோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயுடைய செவ்வாய் நட்சத்திரமான அவிட்டம் யோகியா வருது. அவயோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக நட்சத்திரம் அவயோகியா வருது. அப்ப சித்தி நாமயோகத்துல பிறந்தவங்களுக்கு யோகி யார் அப்படின்னா செவ்வாய் யோகி,
கேது அவயோகி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் சூப்பராக இருக்கும். அப்போ இவங்களுக்கு இந்த மண்ணை மனை பூமியினால் ஆதாயம் கிடைக்கும், அது இவங்களை வசப்படுத்தும், அது இவங்களுக்கு கட்டுப்படும். ஒரு விவசாயம் பண்ணால் சூப்பராக வரும். ஆனால் இவங்க ஜாதத்தில் எப்படி இருக்கணும், செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும், அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கணும், நின்னா தான் அந்த யோகத்தை வேலை செய்யும். இல்லைன்னா அந்த சொல்லுவாங்கள ஒன்றுமே இல்லை. ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஒரு இடத்த ஒரு குத்தவை கோட்டை போனாங்க, அந்த காட்டையே வாங்கிட்டாங்க. இதெல்லாம் இந்த மிராக்கள் எல்லாம் எதுன்னா இந்த யோகத்தினால தான். ஒருத்தர் காடு வச்சுருந்தான், கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டான். அது அவயோகி செவ்வாயாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு அந்த மண்ணினால் ஒரு ஆதாயம் கிடைக்காது. இவங்க மண்ணை மண்ணை தொட்டாங்கனால பொண்ணாக விளையும் இல்லையா, அந்த செவ்வாயுடைய ஆதிக்கம். அப்போ இவங்க செவ்வாய் சார்ந்து அந்த கிரகம் சார்ந்து இவங்களுடைய லக்னத்துக்கு அந்த கிரகம் சார்ந்து இவங்களுடைய தொழில்களையும் அல்லது வேலைகளையும் இவங்க அமைச்சுக்கிட்டாங்கன்னா அதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு யோகம் கிடைக்கும். அடுத்தது அவயோகி கேது. கேதுனா யாரு, நமக்கு பாட்டி சித்தர்கள் மகான்கள். அப்போ இவங்க மக நட்சத்திரத்தில் ஒரு சித்த ஜீவ சமாதியாக இருந்தார் அப்படின்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். கேதுனா பாட்டி, இவங்களுக்கு இவங்களே பிரச்சனையை ஏற்படுத்திக்குவாங்க. கேது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவகம் சார்ந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். இப்போ கேது ஒருவேளை ஆறாம் இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மனசுக்கு நிறைவான வேலையே கிடைக்காது. ஆனால் ஆறாம் அதிபதி நல்லா இருப்பார், சூப்பராக இருப்பார், ஆறாம் அதிபதி ஆட்சியாக இருப்பார். ஆனால் கேதுவும் போய் ஆறில் உட்காந்துருக்கும். அப்போ என்னன்னா அந்த இடத்துல இல்லை, ஆறாம் அதிபதி நட்சத்திரத்தில் கேது நிற்பார், அது மக நட்சத்திரமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும், கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலையாக இருக்காது. அந்த வேலையினால உங்களுக்கு ஒரு வேதனையை கொடுக்கும். நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, கம்பெனியில் தூக்கிடுவாங்க. நல்லா தான்ப்பா வேலையில் செஞ்சேன், நல்லா ப்ரமோஷன்லாம் கொடுத்தாங்க, ஒன்றுமே இல்லாத உப்பு சப்பு இல்லாத காரணத்துக்கு கம்பெனியிலேருந்து தூக்கிட்டாங்க. இதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் சரிங்களா. அதுக்கு நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா. இப்போ இந்த சித்தி நாம யோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் என்கண் முருகன் ஆலயம். என்ன ஊர் அப்படின்னா திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டத்தில் என்கண் முருகன் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவயோகி. அவயோகிக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி உறையூர், திருச்சி உறையூரில் இருக்கக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரர். பஞ்சவர்ணேஸ்வரர் திருச்சி உறையூர் இருக்கக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரர். இங்கே போயிட்டு அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரும்போது என்னென்னா அந்த கேதுவுனால இவங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த கேதுனால இவங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் சரிங்களா. அடுத்த நாமயோகம் 17வது நாமயோகம்.